மதுரை பாலமேடு அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் வணிகவரித்துறை அமைச்சர் மைக்கேல் பேசிக் கொண்டிருந்தபோது மின்வெட்டு ஏற்பட்டது. கூட்டத்தில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. பாறைப்பட்டி ஊராட்சியில் கடந்த அதிமுக ஆட்சியின் போது நிதி ஒதுக்கப்பட்டு புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டும் பணி துவங்கப்பட்டது. தற்போது இதன் திறப்பு நிகழ்ச்சியில் திமுக அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டார். அங்கு திரண்டிருந்தவர்கள் மத்தியில் மேடையில் நின்று அமைச்சர் வீரவசனம் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென மின்வெட்டு ஏற்பட்டதால் மைக் செயல்படவில்லை. இதனால் அமைச்சர் திகைத்து நிற்க அங்கு கூடியிருந்தவர்கள் கைத்தட்டி சிரித்தனர். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டவில்லை என்பதைப் போல நிகழ்ச்சியில் ஜெனரேட்டர் வைத்தால் அரசுக்கு 5000 ரூபாய் செலவாகும் என்பதாலேயே வைக்கவில்லை என்று மெழுப்பலாக கூறினார். பின்னர் மின்சாரம் வந்ததும் மைக்கை ஆன் செய்து பாதையில் நிறுத்திய வீரவசனத்தை மீண்டும் பேச ஆரம்பித்தார். ஏன்னா நம்ம தொகுதியை பொறுத்தளவு அமைச்சரின் நிகழ்ச்சியை பார்க்க மின்கம்பி வழியாக அணில் வந்ததால் மின்தடை ஏற்பட்டிருக்குமோ என்று சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர்.